ஹலோ குட்டீஸ், பூமியுடன் கதை கேட்கலாம் வாங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை பேர் என்னன்னா அனிமல்ஸ் மீட்டிங். கதை எழுதியிருக்கிறது ஞான நிஸ்தாக் நவாலி. இந்த கதையை டிரான்ஸ்லேட் பண்ணது அலிஷா பெர்கர். இந்த கதை நமக்கு பிரதாமோட ஸ்டோரி வீவர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிடைச்சிது. ஸ்டோரி வீவர் பிளாட்ஃபார்ம்ல நீங்களும் கதை எழுதலாம், படிக்கலாம் அண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். அது ஒரு வசந்த காலம். எல்லா அனிமல்ஸும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அங்கேருந்து பசுமையான இயற்கையை பார்த்து. மரத்தில் எல்லாம் புது புது கிளை முளைக்க ஆரம்பிச்சுது. ஃப்ரூட்ஸ் எல்லாமே பிரான்ச்சஸ் கவர் பண்ணிடுச்சு. அப்புறம் எல்லா பக்கமும் ஃப்ளவர்ஸோட வாசம் வீசுச்சு. அப்புறம் அங்கே இருக்க லேக்கில் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு அந்த காட்டில் இருக்க எல்லா அனிமல்ஸும் அங்கே வந்துச்சு. பீ, பீஜியன்ஸ், பேரட், பீகாக், டியர், ரேபிட், ஏன் பட்டர்ஃப்ளை கூட வந்துச்சு. இதுதான் சரியான நேரம், எல்லாரும் இங்கே இருக்காங்க அப்படின்னு ரேபிட் எல்லார்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் இந்த காட்டில் இருக்கிற அனிமல்ஸ். நம்ம ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் நடத்தலாம். அந்த மீட்டிங்கில் மக்கள் சார்பாக சில மனுஷங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னிச்சு. வர பிரதிநிதிகள் எல்லாம் அவங்க குரூப்போட பங்களிப்பு என்ன இந்த சுற்றுச்சூழலுக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். இந்த மீட்டிங் மூலமா ஒரு நல்ல பாண்ட் அனிமல்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் வரும் அப்படின்னு ரேபிட் சொன்னிச்சு. எல்லா அனிமல்ஸும் ராபிட்டோட ஐடியாவுக்கு ஓகே சொன்னாங்க. அப்புறம் அந்த மீட்டிங்காக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி அதை மனுஷங்களுக்கு அனுப்பி இன்வைட் பண்ணாங்க. டியர் ஒரு ஐடியா சொன்னிச்சு, ஒரு ஸ்மால் லஞ்ச் அப்புறம் சாங், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கட்டும், அப்போதான் மீட்டிங் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. அந்த மீட்டிங்கோட நாளும் வந்துச்சு. எல்லா அனிமல்ஸும் நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்தாங்க. மீட்டிங் வந்து ஒரு நல்ல பசுமையான ஒரு ஃபீல்டில் வச்சுருந்தாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரஜில் ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சிருந்தாங்க. ப்ரோக்ராம் ஒரு சின்ன ஃபோக் சாங்கோட ஸ்டார்ட் ஆச்சு. சாங்குக்கு அப்புறம் பிஜியன் ஒரு நல்ல ஃபார்மல் ஸ்பீச் கொடுத்தது ப்ரோக்ராமை பற்றி. செம்பூத்து பறவை தான் இந்த ப்ரோக்ராமுக்கு தலைவர். மனுஷங்களோட பிரதிநிதி தான் இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருந்தாங்க. தலைவர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து பேச சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது பட்டர்ஃப்ளை. அது என்ன சொன்னிச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விங்ஸ் நல்லா ஃப்ளாப் பண்ணி எல்லா இடத்துக்கும் நல்லா ஃப்ளை பண்ணுவோம், எல்லாருக்கும் ஹாப்பினஸ் கொடுப்போம், குழந்தைங்க எல்லாம் எங்களை ரொம்ப லவ் பண்ணுவாங்க, எங்களை பிடிக்கணும்னு கூட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னிச்சு. அடுத்து தேனி வந்துச்சு. அது என்ன சொன்னிச்சுன்னா, தேன் எல்லாத்தையும் மனுஷங்களே எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் கூட எங்களுக்கு வைக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னிச்சு. அடுத்து ஹம்மிங் பேர்ட் வந்துச்சு. அவங்க இந்த சுற்றுச்சூழலுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. நாங்கள் எல்லா பூச்சியையும் சாப்பிட்டு இந்த விவசாய நிலத்தை அழிக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னிச்சு. அடுத்து பீகாக், பேரட், அப்புறம் மற்ற பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் மனுஷங்களுக்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அப்புறம் டியர், ராபிட் சொன்னது எப்படி அவங்க மனுஷங்களுக்கு கறி, துணி இதெல்லாம் தராங்க அப்படின்னு. கடைசியாக எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் எப்படிலாம் மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. ஓகே குட்டீஸ், இந்த நேச்சருக்கு நீங்கள் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறீங்க, அதே மாதிரி எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிங்க. அடுத்து மனுஷங்களோட பிரதிநிதி அவங்களோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. இருக்கிற லிவிங் பீங்ஸ்லேயே மனுஷங்க தான் சுப்பீரியரான லிவிங் பீங்ஸ்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா நாங்கள் அப்படி நடந்துக்க மாட்டோம். நாங்கள் எல்லா இயற்கை கொடுத்துருதையும் அழிக்கிறோம், அனிமல்ஸ் எல்லாத்தையும் வேட்டையாடி கொள்கிறோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் இயற்கை கொடுத்த எல்லாமே வாங்கிக்கிறோம், ஆனால் அந்த இயற்கைக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம். நாங்கள் மரத்திலிருந்து காய்கறி, பழம், ஏன் அந்த மரத்தை கூட நாங்கள் வெட்டி எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் வெறும் எங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறோம், இந்த இயற்கை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம். நான் மனுஷங்களோட ஒரு மீட்டிங் வச்சு நாங்கள் இந்த பூமிக்கு என்னெல்லாம் பங்களிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். திடீர்னு ஃபோன்லேருந்து டக் டக்னு சவுண்ட் வந்துச்சு. அதை அவர் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் பேச கண்டினியூ பண்ணார். நிறைய விஷயம் நம்ம இந்த இயற்கைக்கிட்டேருந்து கற்றுக்கணும். பீஸ், ஹார்மோனி இது எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். நாங்கள் பேலஸ் கட்ட மற்ற லிவிங் பீங்ஸை அழிக்கக்கூடாது. நாங்கள் இன்னும் ரொம்ப கவனமாக இருப்போம் இந்த இயற்கை மேலே அப்படின்னு சொன்னார். சீக்கிரமாகவே நாங்கள் இங்கே இருக்க நெகட்டிவான எண்ணங்களை மாற்றி நல்ல ஒரு மனுஷங்களாக நடந்துப்போம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட எல்லா அனிமல்ஸும் ரொம்ப ஹாப்பியாகி கிளாப் பண்ணாங்க. அங்கே உட்காந்து பார்த்த மற்ற மனுஷங்களும் கூட இதை பார்த்து எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணாங்க. கடைசியாக இந்த மீட்டிங்கோட தலைவரான செம்பூத்து பறவை என்ன சொன்னிச்சு அப்படின்னா, இனி எல்லா அனிமல்ஸும் ரொம்ப ஜாலியாக, ஃப்ரீயாக, பீஸ்ஃபுல்லாக இந்த காட்டில் வாழலாம் அப்படின்னு சொன்னிச்சு.
அப்புறம் எல்லா அனிமல்ஸும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு நல்ல கனவோட போனாங்க, ஒரு நல்ல பூமி இனி உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட. ஓகே குட்டீஸ், இப்போ இந்த ஒர்க் ஷீட்ல உள்ள ஆக்டிவிட்டியை உங்க நோட் புக்ல பண்ணுங்க. இயற்கை வந்து நமக்கு அம்மா மாதிரி, அதுதான் நமக்கு சாப்பாடு, தண்ணி, ஷெல்டர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், காத்து அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுக்குது. திரும்ப நம்ம கிட்ட இருந்து அது எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனா நம்ம இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வரோம். குப்பையை ரோட்ல போடுறது, அதனால மற்ற அனிமல்ஸ்க்கு அது ரொம்ப டேஞ்சரா போகுது. இயற்கையை நம்ம எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை இந்த பாக்ஸ்ல வரைங்க. ஒன்று வந்து நம்ம மரம் நட்டு இந்த இயற்கையை பாதுகாக்கலாம். ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு சூப்பரான கதையோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பாய் குட்டீஸ்.